ஆண்டவரும் இச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தேற்றும் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்க அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில் எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம். நம்பிக்கை நங்கூரும், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிவோம். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலவெளியில் பாடி தேவனை உயர்த்துவோம். நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனே, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே, நீர்தானே, பிளந்தவாரை துதிப்போம். நீரூற்றை, நீரூற்றை தந்தவாரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவாரை துதிப்போம். நீரூற்றை, நீரூற்றை தந்தவாரை துதிப்போம். பஞ்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் பாடல் பாடி, பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கை, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சொல்லுங்க சேர்ந்து, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கரங்களை உயர்த்தி நீதானே, நீதானே, நம்பிக்கை நீதானே. சொல்லுங்க சேர்ந்து எல்லாரும், ஓ நீதானே, நீதானே. அவர்தான் நமக்கு நம்பிக்கை நங்கூரம் எல்லாமே, அவர்தான். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி ஆமென். இப்பொழுதுமாக நம் தேவை செய்து கேட்க போகிறோம். என் அன்பு தகப்பனாரும் இயேசு நேத்திற்காக உயர்த்தும் ஸ்தாபன தலைவராக இருக்கும் அருள்தி டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் தேவை செய்தி வழங்குவார்கள். இறுதியில் இரட்டை சகோதரர்கள் இணைந்து உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜபம் செய்வார்கள். நீங்களும் அவரோடு சேர்ந்து ஜபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தீட்டு நேர நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக நானும் என் சோதனும் குழிவுடன் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். பார்க்கிற கேட்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவன். நாளுக்கு நாள் அற்புதமாய் நம்மை நடத்தினும் அன்பர் இயேசு நமக்கு உண்டு. நாளுக்கு நாள் அற்புதமாய் தாங்கிடும். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும்படி வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இன்று காலை தேற்று நேர நிகழ்ச்சியின் மூலமாக, தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக, வாயிலாக, ஊழிய மூலமாக வார்த்தையை மகிமைப்படுத்த அடிமை ஜபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும், சாத்தா மின்னப்ப கீழப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவசபத்தில் காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசத்தை கர்த்தர் காண்பித்தார். வாசிக்கு கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 49:25 வாசிக்கு கேட்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உன்னை
யோசேப்பை குறித்து சொல்லும்போது ரொம்ப அருமையாக நிறைய பிளஸ்ஸிங் சொல்கிறாரு. யோசேப்பை கூட சோர்மேல் படரும் என்று சொல்லி அவனை கர்த்தர் பிளஸ் பண்ணி வில்வெல்லர் அவனை மனமடி வாக்கினார்கள். ஆனாலும் அவன் ஜெயித்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன் தகப்பனாகி தேவனாலே அப்படி ஆகிட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு, உனக்கு உயர வானத்துண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்துண்டாகும் ஆசீர்வாதத்தினாலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாத ஒரே ஒரு வரியை வைத்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த காலை கர்த்தர் சொல்கிறார், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதனாலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தந்திடுமே, ஐஸ்வர்யம் தந்திடுமே. விதனையை கூட்டா கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தந்திடுமே. விதனையை கூட்டா கர்த்தரின் ஆசீர்வாதமே. பொதுவாக ஆழம் என்று சொன்னால் ஜனங்க ஒரு பயம் இருக்கும். ஆழத்தை பார்த்தா ஐயோ ஆழமா இருக்குது, உள்ள விழுந்தா செத்துருவோமோ, உள்ளே விழுந்தா காணாமல் போயிடுமோ, ஆழம் பயத்திருத்திகளும் உண்டாகும். ஆனால் ஆழத்திலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆழத்தில் என்ன ஆசீர்வாதம், ஒரு மூன்றே ஆசீர்வாதத்தை சுருக்கமாக சொல்லி ஆழத்துடன் ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கப் போகிறோம். நம்பர் ஒன், முதலாவதாக சங்கீதகனின் புஸ்தகம் 107 சங்கீதம் 24 வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அதிசயங்களை காண்கிறார்கள், ஆழத்திலே அதிசயங்களை காண்கிறார்கள். நம்பர் ஒன், ஆழத்தில் அதிசயம் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழே ஆழத்துடன் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆழத்தில் அதிசயம் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்து உன்னை மகிழ பண்ணுவார். குடும்பத்தில் அதிசயம் நடக்கும், பிள்ளை வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், தொழில் வியாபாரத்தில் அதிசயம் நடக்கும், ஊழியத்தில் அதிசயம் நடக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயம். உன்னை அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர், உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்க செய்கிற கர்த்தர் இன்று காலை சொல்கிறார், கீழே ஆழத்துடன் ஆசிரம் முதல் ஆசிரம் அதிசயத்தை கர்த்தர் உனக்கு காண செய்வார். அல்லேலூயா. அதிசயம் காண செய்வே, அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். முதல் ஆசிரம் அதிசயம், அதிசயம் காண செய்வே. ஓ இன்றைக்கு அதிசயம், நீ அற்புதம் கண்டிடுவாய். வாக்களித்தார் தேவன், வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவார். உனக்கு வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற அதிசயமானவர், அதிசயப்பட்டு பூரிக்க செய்கிறவர், அவர் நாமம் அதிசயம். உன்னை அதிசயங்களை காணப்படும், ஆழத்திலே அதிசயம் இருக்கிறது. இரண்டாவது ஆழத்தை என்ன இருக்கிறதாம், ஆதியாகமம் 7:11 வாசிக்க. ஆதியாகமம் 7:11, நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஆழத்தில் ஊற்று கண்கள் பிளந்தன. இரண்டாவது ஆழத்து என்னதான், ஊற்று கண் இருக்கு. நம்பர் ஒன், ஆழத்தில் அதிசயம், உனக்கு அதிசயம் செய்வார். ரெண்டாவது ஆழத்திலே ஊற்றுக்கண் இருக்கணும். ஊற்றுக்கண் என்று சொன்னால் ஊற்றை உண்டு பண்ணும் இடம் என்று பொருள்படும். ஊற்று என்பது சுரக்கிறதை குறிக்கிறது. அல்ல அல்ல குறையாத ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க குறையாத ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க சுரம் சுரந்தவர்கள் ஆசீர்வாதம் கர்த்த சுரம். ரெண்டாவது ஆழத்திலே ஊற்றுக்கண், உன் வாழ்க்கையிலே அல்ல அல்ல குறையாத ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க குறையாத ஆசீர்வாதம், செலவழிக்க செலவழிக்க வந்து கொண்டே இருக்கிற ஆசீர்வாதம். மணிப்பரசில் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும், ஹல்மரில் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும், பானையில் கலந்து எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஆழத்திலே ஊற்றுக்கண், கர்த்தர் உனக்கு ஊற்றுக்கண்ணை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சுரக்கும் நீரூற்றை நீ காண்பாய். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், உன் இருதயம் அதிசயத்தால் பூரி சுரக்கும் நீரூற்றை காண்பதினால் உன் இருதயம் அதிசயத்தால் பூரிக்குமே. அதிசயத்தால் பூரிக்குமே.
Hallelujah. 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 Amen. Hallelujah. நீதிமொழிகள் 5 18 வாசிக்கு கேட்போம் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக எண்ணாகம் 21 16 அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் ஏசாயா 41 18 அது பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து பள்ளத்தாக்கு நடுவிலே ஊற்றை திறப்பார் ஊற்றுக்கண் ஆண்டவர் காண செய்வார் ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார் சுரக்கு நீரிட்டு கர்த்தர் கொடுப்பார் இரண்டாவது ஆழத்திலே ஊற்றுக்கண் நான் சொல்றது ப்ராஃபசி பஞ்சத்தை பார்க்காதீங்க ஊரடங்க பார்க்காதீங்க பற்றாக்குறையை பார்க்காதீங்க ஆண்டவர் ஆழத்துக்கு ஆசீர்வாதம் அல்ல 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 குறையாத ஆசீர்வாதம் கொடுப்பார் ஆழத்தில் ஊற்றுக்கண் இருக்கிறது கடைசியாக ஆழத்து என்ன இருக்கிறதா பிரசங்கி 11:1 வாசிக்கு கேட்போம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அநேக நாட்கள் பிரசங்கி ஞானி சொல்றாரு சாலமோன் ஞானி எழுதும்போது சொல்றாரு உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு கவனிங்க ஆகாரம் வச்சுங்க ஒரு சாப்பாடோ இட்லியோ தோசையோ சோறோ கொண்டு போய் தண்ணியில் உள்ளே போட்டோம் அது உள்ளே போயிடும் ஆழத்தில் ஆனால் அநேக நாட்கள் கழித்து பலன் தருவோம் அப்போ ஆழத்தில் மூன்றாவது பலன் இருக்கிறது ஆழத்தில் பலனை காண்பாய் நம்பர் ஒன் ஆழத்தில் அதிசயம் நம்பர் டூ ஆழத்தில் ஊற்றுக்கண் மூன்றாவது ஆழத்தில் பலன் இருக்கிறது நம்முடைய தேவன் பலன் கொடுக்கும் கர்த்தர் ஆதியாகமம் 15:1 வாசிக்கு கேட்போம் நீ பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆதியாகமம் 26:12 வாசிக்கு கேட்போம் 100 மடங்கு பலன் அடைந்தான் சங்கீதம் 67:6 பூமி தன் பலனை தரும் உபாகமம் 32:13 வயலின் விளையும் பலனை புசி யோசுவா 5:12 கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் ரூத் 2:12 நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான பலன் 100 மடங்கு பலன் கானான் தேச பலன் வயலின் பலன் நம்முடைய தேவன் பலன் கொடுக்கும் கர்த்தர் ஐயா எனக்கு இன்னும் பலன் கிடைக்கலையா உன் பரிசுத்தத்துக்கு உன் தியாகத்திற்கு உன் உழைப்புக்கு உன் ஜபத்திற்கு உன் அங்கலாய்ப்புக்கு உன் கண்ணீருக்கு உன் உபவாசத்துக்கு உன் தான தர்மத்துக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் ஆழத்திலே பலன் வைத்திருக்கிறார் உன்னை கர்த்தர் பலனை காண செய்வார் கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய கர்த்தரே பலன் அளிப்பார் 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 நானும் என் சகோதரரும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த வாலிபர்கள் 92 ஆண்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு பிளாட் ஃபாத்திரி படுத்து சாப்பிட சாப்பாடுல உடுத்த உடுப்பு கிடையாது பாதரட்சை கிடையாது நல்ல வஸ்திரம் கிடையாது அப்பா அம்மா கிடையாது அண்ணந்தம்பி கிடையாது அனாது ஏழை திக்கற்றவர்கள் பிளாட் ஃபாத்திரி பிரியமானவர்களே இயேசு உறுதியை பிடித்தோம் வாலிப பருவத்தில் உபவாசம் இருந்து அழுது அழுது ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தமாக இருந்தோம் கர்த்தரை தேடினோம் இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் மெசூர் ஆசீர்வத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் எங்கள் ஊழியத்தின் மூலம் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிறார் பலம் கொடுக்கிற கர்த்தர் இன்னைக்கு பலம் கொடுத்துருக்கார் என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் ஆழத்தில் அதிசயம் ஆழத்தில் ஊற்றுக்கண் ஆழத்தில் பலன் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து மகளிர் பண்ணுவார் பிரார்த்தனை செய்வோம் இப்போ கேளுங்க ஆண்டவரே கையேந்து கேளுங்க ரெண்டு கையை ஏந்தி ஆண்டவரே ஆழத்துண்டாங்க ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வதிங்கப்பா ஆழத்திற்கு ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பான்னு கேளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகளிர் பண்ணுவார் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் பரலோக பிதா அருமையான கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பெற ஒவ்வொரு மக்களுக்கா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆழத்தின் ஆசீர்வாதம் சந்தோஷப்படுத்தி ஆழத்தில் இருக்கிற அதிசயத்தை கொண்டு அதிசயத்தை காண செய்வீராக ஆழத்தினால் அதே அற்புதங்கள் வாழ்க்கை நடைபெறும் திறந்து சுரக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆழத்திற்கு பலனை காண கிருபை செய்வீராக திருமண வாழ்க்கை ஜெபிக்கிறேன் அற்புத மாத்திரம் குழந்தைகளுக்கா ஜெபிக்கிறேன் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிந்து போகப்பட்ட மக்களுக்கா ஜெபிக்கிறேன் அவிழ்க்கப்படும் ஜெபிக்கிறேன்
ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தேற்றும் நேரும் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்ற கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து ஒரு அன்பு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்முடைய தேவனுடைய அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான ஒரு அன்பு. ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென். எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, விவரிக்க உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அன்பு குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அல்லேலூயா. அன்புக்கு ஈடு இணை இல்லை இந்த உலகத்துல எதுமேல. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க. இப்பொழுதுமாக நாம் தேவை செய்தியை கேட்க போகிறோம். இயேசுவை தேற்றுகிறார் உயிர்த்தின் ஸ்தாபன தலைவரும் என் அன்பு தகப்பனாருமான அருள் திரு டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் உங்களுக்காக தேவை செய்தி வழங்குவார்கள். இறுதியில் இரட்டை சகோதராக இணைந்து உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜபம் செய்வார்கள். நீங்களும் அவரோடு சேர்ந்து ஜபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்காக நானும் என் அன்பு சாரும் குழுவினரும் தினந்தோறும் ஜபிக்கிறோம். பார்க்கிற கேட்கிறவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்திலே எல்லா அன்பும் மாயே, எல்லாம் ஏமாற்றக்கூடியது. இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு பூரணமானது, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாதது. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கு. இன்று காலை தேற்று நேரம் தொலைக்காட்சி ஊழியத்து மூலம் வார்த்தையை மகிமைப்படுத்த அடிமை ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் மின்னல போல கீழே விழுவானாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சபத்தில் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே இன்று காலை என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது வேத்ர அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். வாசிக்க கேட்போம். யாத்ராவின் புஸ்தகம் 17 14 வசனம் முதல் பகுதி, யாத்ராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் அமலேக்கர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா போய் யுத்தம் பண்ண சொல்லு, நீயும் மலை உச்சியில் போய் கோலை பிடித்து கொண்டு இரு என்று சொல்ல, மோசே யோசுவா பார் சொல்ல, யோசுவா போய் யுத்தம் பண்ணுகிறான், அமலேக்கில் வீழ்த்துகிறார்கள். இதை உடனே கர்த்தர் மோசே பார் சொல்லுகிறார்,
இதை நினைவுகூரும் பொருட்டு நல்லா கவனிங்க ஞாபகம் வச்சுங்க நினைவுகூரும் பொருட்டு ஒரு புத்தகத்தை எழுது எழுதி யோசுவா காது கேட்க வாசு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார் எழுதி வைக்கும்படி எதுக்கு எழுதுவாங்கன்னா மறந்து போகக்கூடாது என்பதற்காக எப்பவுமே சில கூட்டங்களில் செய்தி கொடுக்கும்போது சபைகளை செய்தி கொடுக்கும்போது சில பேர் சில உடன்படிக்கை பண்ணும்போது எழுதி வைப்பார்கள் இரு இரு நான் எழுதி வைக்கிறேன் கணக்கு எழுதி வைப்பார்கள் உடன்படிக்கை எழுதி வைப்பார்கள் அக்ரிமெண்ட்டை எழுதி வைப்பார்கள் எனக்கு அன்பு கர்த்தர் எழுதி ஏன் வைக்கிறான்னா மறக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நினைவு கூறும் பொருட்டு இன்று காலை தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் என் செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே தொழிலே வியாபாரத்திலே ஊழியத்திலே காலம் உள்ளவரை மறக்க முடியாதபடி என்றென்றைக்கும் நினைப்பூட்டுதலாய் நினைவு கூறும்படி இருக்கத்தனங்க ஒரு சம்பவத்தை கர்த்தர் செய்ய போகிறார் நீங்களும் எழுதி வைக்க போகிறீர்கள் காலம் உள்ளவரை மறக்க முடியாத சம்பவம் அல்லேலூயா காலம் உள்ளவரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா காலம் உள்ளவரை உந்தன் தயவாலே என்றென்றை நடத்துவே நன்மைகள் எனக்கு செய்ததா மறக்க முடியாதபடி இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நாம் எழுதி வைக்கும்படியாக என்ன சம்பவம் நடைபெறும் வேத வாஸ்து பார்த்தா நிறைய இடத்துல நிறைய பிள்ளைகள் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்தார்கள் எழுதினான் என்று இருக்கும் இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் நீங்கள் எழுதி வைக்கத்தக்கதாக என்றென்றைக்கும் மறக்க முடியாதபடி என்ன சம்பவம் நடைபெறும் ஒரு மூன்று சம்பவத்தை சுருக்கமாக அணைக்க போகிறோம் நம்பர் ஒன் முதல் சம்பவம் தானியேலின் புஸ்தகம் 4:37 வாசிக்கு கேட்போம் ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் நேபுகாத்நேச்சார் ஒரு ராஜா புஸ்தகத்தை எழுதுறாராம் என்ன எழுதுறாரு கவனிங்க நேபுகாத்நேச்சார் ஒரு அரண்மனை கட்டின பிறகு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமையை அகந்தியாக பேசும்போது கத்தர் அடித்து தள்ளி மாடு போல மாறி நகலாக வளர்ந்து புள்ள மேய்ஞ்சி பனி அவன் மேலே பேசித்தான் புத்தி தெளிந்த பிறகு திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டான் அப்போ ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதுகிறான் அவர் தான் பரலோகத்து ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தி கிரியைகள் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் இந்த இடத்திலே ஆகும் என்று எழுதி நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவது தேவனாலே எல்லாம் ஆகும் உங்கள் வாழ்க்கையிலே கூடாதவைகள் நடக்காதவைகள் முடியாதவைகள் அது எல்லாம் தேவனாலே ஆகும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் என் செய்தியை தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையில எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார் தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதி வைக்கிற சம்பவம் நடைபெறும் அல்லேலூயா ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் பாருங்க மலாகாத காரியம் ஒன்றுமில்லை மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் எல்லாமாகும்
சம்பவம் தானியேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 25-26 வாசிக்கு கேட்போம். பின்பு ராஜாவாகிய தரியு, இங்க ஒரு ராஜா, முதல்ல நேபுகாத்நேச்சர் ராஜா, இங்க தரியு என்ற ராஜா, தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்ன? தரியு ராஜா எழுதுறாரு. தரியு ராஜா எழுதுறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். போதும், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். கவனிங்க, தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன சிங்கிகேபில போட்டுறாங்க. ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போறார். ராம் முழுவதும் சிங்கம் அவனை சேதப்படுத்தல. மறுநாள் காலமே ராஜா வந்து, தரியு ராஜா வந்து கெபீர் கிட்ட வந்து, தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கத்தின் வாயை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? உள்ளந்து ஒரு சத்தம் வருது கெபிலது, ஆம் ராஜாவே, என் தேவனுக்கு முன்பாக ஒரு நான் நீதி கேடு செய்ததில்லை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொன்ன பிறகு அவனை தூக்கி வெளியே விட்டுறாங்க. வெளியே கெபிலது வந்த பிறகு தரியு ராஜா புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு. என்னத்திரமா எழுதுறாரு? தானியேலின் தேவனுக்கு எல்லாம் நடுங்க வேண்டும் சொல்றாரு. தானியேலின் தேவன் ஜீவனுள்ளவர். ரபா சந்தரமா கரபௌத்தரபா. ரெண்டாவதாக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று எழுதி வைக்கிற மாதிரி நிரூபிக்கிற சம்பவம். கர்த்தர் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன் இந்த அற்புதம் செய்தார், இந்த நன்மை தந்தார், இந்த விடுதலை கொடுத்தார், இந்த சுகம் கொடுத்தார் என்று அவர் ஜீவனுள்ள தேவன் என்று எழுதி வைக்கிற சம்பவம் நடைபெறும். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அடிக்கடி ஊழியத்தை பாதலை இப்படிதான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன் நிரூபிக்கிற மாதிரி ஊழியத்தில் சம்பவம் நடக்கிறது ஜபம் பண்ணுவேன். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுள்ளவர் என்று சொல்லி நிரூபிக்கிற சபை நடைபெறும். கடைசியாக தானியேல் புஸ்தகம் 6:27 வாசிக்கு கேட்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். என்ன எழுதினா? அற்புதம் அடையாளம் செய்கிறவர். கடைசி நான் முடிக்க போகிறேன். மூணாவது, அற்புதம் அடையாளம் செய்கிறவர் என்று எழுதி வைக்கிற சம்பவம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன் பிள்ளை பேசுறது ஒரு அற்புதம், உன் புருஷ வாழ்க்கையில் ஒரு அற்புதம், உன் தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதம், கடன் தொழிலில் அற்புதம். இன்று கர்த்தர் சொல்கிறார், அற்புதம் அடையாளத்தை கொடுத்த கர்த்தர் என்று நீங்கள் அவரை துதிக்கிற மாதிரி எழுதி வைக்கிற சம்பவம் நடைபெறும். மூன்று காரியம் சொன்னேன், ரொம்ப எளிமையாய், தேவனால எல்லாம் ஆகும் என்று எழுதி வைக்கிற சம்பவம், அவர் ஜீவனுள்ளவன் எழுதி வைக்கிற சம்பவம், அற்புதம் அடையாளம் செய்கிறவர் என்ற சம்பவம் நடைபெறும். இயேசு இன்றைக்கும் அற்புதம் அடையாளம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத கை தட்டுங்க. ஆனந்த வீடுகளிலே வீடுகளில் அற்புதம் நடந்து கொண்டது. இப்போதே என் செய்தி கேட்கிற அற்புதம், நீங்களும் டைரி போட்டு நோட்டு போட்டு எழுதி வைக்கிற மாதிரி சம்பவம் நடைபெறும். நினைவு கூறும் பொருட்டு மறந்துடாமல் இருக்க மூன்று சம்பவம், அவரால் எல்லாம் ஆகும் என்று எழுதி வைக்கிற சம்பவம்,
ஜீவனுள்ளவர் என்று நிரூபிக்கிற சம்பவம் அற்புதம் அடையாளம் செய்கிறோம் என்று துதிக்கிற சம்பவம் நடைபெறும். நீங்களும் எழுதி வைப்பீர்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீ எழுதி வைக்கிற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மாலே எல்லாம் ஆகும் என்று எழுதி வைக்கிற சம்பவம், ரட்சிக்கிறவர் தப்புவிக்கிறவர் என்று சொல்ற மாதிரி அனைவர சம்பவம், ஜீவனுள்ளவர் என்று நிரூபிக்கிற சம்பவம், பிள்ளைகளுக்கு நடைபெற அற்புதம் அடையாளங்களை செய்கிறோம் என்ற சம்பவம் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாக ஜெபிக்கிறேன், திருமணம் அமைத்து குழந்தைகளுக்கு ஜெபிக்கிறேன், குழந்தை பாகத்து கட்டியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறேன், நீங்களும் எழுதி வைப்பீர்கள். God bless you.